அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சகுல், ராமானுஜ முகுந்தன். போன இந்த வீடியோவில் டெங்கு காய்ச்சல் பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய 5 தகவல்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். டெங்கு ஜுரம்னா என்ன, அது வந்து எப்படி பரவுது, டெங்கு ஜுரத்தோட அறிகுறிகள் என்னென்ன, டெங்கு ஜுரம் வந்துச்சு அப்படின்னா வீட்டில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன வார்னிங் சைன்ஸ் அதாவது வந்து ஆபத்தான அறிகுறிகள் என்னென்ன, இதை பற்றி டீட்டெயிலாகவே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் டெங்கு காய்ச்சலுக்கு பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய நிலவேம்பு கஷாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிலவேம்பு கஷாயம்னா என்ன, அது எப்படி வந்து சரியான முறையில் தயாரிக்கணும், எந்த அளவு டோஸ் எவ்வளோ வந்து கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரியவங்களுக்கு எவ்வளோ, அது மாதிரி பல்வேறு தகவல்கள் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எல்லா தகவல்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அதாவது ஆயுஷ் அமைச்சகத்தோட டெங்கு ஃபீவர் கைட்லைன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். அதோட டாக்குமெண்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து PDF-ஆக அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து அது உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நிலவேம்பு கஷாயம் அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். நீங்கள் வந்து கடையில் போயிட்டு நிலவேம்பு கஷாய பொடின்னு சொல்லி நீங்கள் பவுடர் வாங்குறது வந்து அதில் நிலவேம்பும் இருக்கும், அது கூட மற்ற சில மூலிகைகளும் சேர்த்து தான் வந்து அதை காய வச்சு அரைச்சிருப்பாங்க. ஸோ நிலவேம்பு கஷாயம் அப்படின்றது நிலவேம்பு மட்டும் கிடையாது, அது கூட சில மூலிகைகள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த நிலவேம்பு கஷாயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி வைரல், ஆன்டி பைரிட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்டி வைரல் அப்படின்னா வைரஸ் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய பண்பு இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஆன்டி பைரிட்டிக் அப்படின்னா பைரிட்டிக்னா ஃபீவர், ஸோ ஃபீவரை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய பண்பு இருக்குது. ஸோ நிலவேம்பு கஷாயம் குடிக்கும்போது வைரஸ் கிருமிகளை அது வந்து அழிக்கும், ஃபீவரை குறைக்கும், நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் சரியான முறையில் தயாரித்து சரியான டோஸில் குடித்தா மட்டும்தான் அதோடய எஃபெக்ட் கிடைக்கும். சரியான முறையில் தயாரிக்கிறது எப்படின்னா, நீங்கள் வந்து கடையில் போய்ட்டு நீங்கள் பவுடர் வாங்குறீங்க, நிலவேம்பு கஷாய பொடின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் வாங்குறீங்க. அந்த பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் அதாவது 5 கிராம் டீஸ்பூன் அளவுக்கு 5 கிராம் எடுத்துக்கணும். அதை 250 மில்லி தண்ணியில் வந்து கொதிக்க வைக்கணும். அதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கிளாஸ் அதாவது 250 ml தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் 5 கிராம் அளவுக்கு நிலவேம்பு பொடியை வந்து போட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த தண்ணி 60 ml அதாவது 60 ml வந்து குறையிற வரைக்கும் கொதிக்கணும். அதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த கஷாயத்தை வந்து நீங்கள் 3 மணி நேரத்துக்குள்ளார குடிக்கணும். இது மாதிரி தயாரித்து குடித்தா மட்டும்தான் நான் ஏற்கனவே சொன்ன பயன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 250 மில்லி தண்ணி எடுத்துக்கணும், அதில் ஒரு ஸ்பூன் அதாவது 5 கிராம் அளவுக்கு பொடி போட்டு கொதிக்க வைக்கணும். 60 மில்லியை குறையிற வரைக்கும் கொதிக்க வச்சதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணணும். எவ்வளவு குடிக்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைட்லைன்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 10 மில்லி, 12 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 30 மில்லி, 18 வயசுக்கு மேலே பெரியவங்களுக்கு வந்து 60 மில்லி. இதை வந்து காலையில் நைட்டுன்னு சொல்லி 2 வேளை சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிக்கணும். இந்த புக்கில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நினைப்பீங்க நிலவேம்பு கஷாயம் வெறும் வயிற்றில் குடித்தா தான் வந்து அப்சார்ப் ஆகும் அப்படின்னு, பட் கைட்லைன்ஸில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து குடிக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு குடிக்கணும், உங்களுக்கு வந்து டெங்கு ஜுரம் இருக்குது அப்படின்னா 7 நாளைக்கு குடிக்கணும், காலையில் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 7 நாளைக்கு நீங்கள் குடிக்கணும். ஜுரம் ஆரம்பித்த நாள்லேருந்தே நீங்கள் வந்து பாராசெட்டமால் கூட இந்த நிலவேம்பு கஷாயமும் வந்து குடிக்கலாம். உங்களுக்கு வந்திருக்கிற ஜுரம் டெங்கு ஜுரம் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஃபீவர் வந்தாலே டெங்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை ஜுரம் இருக்குது அது கூட ரொம்ப உடம்பு வலி, தலைவலி, கண்ணுலாம் வலிக்குது அப்படின்னா மோஸ்ட்லி டெங்குவாக இருக்கும். தாராளமாக நீங்கள் வந்து நிலவேம்பு கஷாயம் வந்து பாராசிட்டமால் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து சாதாரண காய்ச்சல் மாதிரி தான் இருக்குது, பெருசாக வந்து வார்னிங் சைன்ஸ் இல்லை அப்படின்னா நிலவேம்பு கஷாயம் நீங்கள் வீட்லேயே தயார் பண்ணி காலையில் சாயந்தரம் அப்படின்னு 7 நாளைக்கு குடிச்சிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் தீவிர டெங்குவாக இருக்குது, வார்னிங் சைன்ஸ் இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காமிக்கணும், அங்கே என்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் வந்து வீட்டில் வந்து யாருக்காச்சும் டெங்கு ஃபீவர் இருக்குது, மற்றவங்களுக்கு வந்து ஃபீவர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 3 நாளைக்கு இதே டோஸு காலையில் நைட்டு 2 வேளை வந்து நீங்கள் குடிக்கலாம். இதுவும் வந்து அந்த கைட்லைன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த PDF டாக்குமெண்ட்ஸோட லிங்க்கு கொடுக்குறேன், அதை படித்து பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நிலவேம்பு கஷாயம்னா என்ன, அது எப்படி வந்து சரியான முறையில் தயாரிக்கணும், எந்த அளவில் எவ்வளோ நாளைக்கு குடிக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம்.
இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.